புதிய தலைமுறையின் பிரச்சார மேடையில் தேர்தல் களத்தின் சுவையான நிகழ்வுகளை பார்க்கலாம். உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் உழைப்போம். ஆகவே பெரியோர்களே தாய்வார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எனக்கு செங்கோல் கொடுத்தாங்க, என்ன வேலெல்லாம் கொடுக்கலையான்னு கேட்டேன். ஏன்னா அந்த வேல் கொடுத்தோடனே எவ்வளவு பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா? தொண்டர்கள் விரும்பினால் என்னுடைய குரல் நிச்சயமாக சட்டசபையில் இந்த முறை ஒலிக்கும். உங்க அப்பா இப்படி சொன்னாரு, நான் உங்க அப்பாவா இல்ல உன் பெரியப்பாவா இருந்து சொல்றேன், நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா படிச்சு அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட நீ அரசியல் இருக்கு அதையும் ஒழுங்கா கவனிக்கணும் அப்படின்னு புத்திமதி சொன்னவதான் எம்ஜிஆர். ஏன் சொல்றேன்னா, இத இப்போ எம்ஜிஆரை பத்தி பேசிட்டு இருக்கிறார். இந்த எடப்பாடி என்னைக்காவது எம்ஜிஆர் மூஞ்ச போய் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கிறாரா? நான் கேட்கிறேன், எம்ஜிஆரை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறாரா? தேர்தல் முடியறதுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் எம்ஜிஆர் சொந்தம் கொண்டாடுவாங்களோ? எங்களுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் இந்த முறை நீங்கள் போட்டி இட வேண்டும் என்று அத்தனை பேருடைய விருப்பமாக இருக்கு. ஆனால் நான் போட்டி இடுகிறேனா இல்லையா என்பது இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு தெரியாது. தலைவர் அவர்கள் ஆணையிட்டால், எங்கள் தொண்டர்கள் விரும்பினால் என்னுடைய குரல் நிச்சயமாக சட்டசபையில் இந்த முறை ஒலிக்கும் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். நீங்களாவது ஆக்ரோஷமா பேசாம அமைதியா பேசுவீங்களா? நீ இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இணைப்பு கண்ட போது நானும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாண்டவன் அவர்களும் என்னோடு ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் இணைந்திருந்த போது எங்களுக்கெல்லாம் துரோகத்தை மட்டுமே கொடுத்த நாராயணசாமியிடம் இருந்து விலகி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்த நேரத்தில் மரியாதைக்குரிய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சந்தாஜி அவர்களும் மரியாதைக்குரிய எங்களுடைய பொறுப்பாளர் சிவராஜி அவர்களும் இந்த மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சாமிநாதன் அவர்களும் எங்களை தாய் உள்ளத்தோடும் பாசத்தோடும் பரிவோடும் அன்போடும் ஒரு சகோதரனை எப்படி வரவேற்க முடியுமோ, எப்படி அந்த பண்பாடோடு கலாச்சாரத்தோடு நம்மை வரவேற்க முடியுமோ அந்த அளவிற்கு எங்களை வரவேற்று தங்களை இந்த கட்சியில இணைத்து நாம் சகோதர சகோதரராக சகோதரிகளாக நாம் தழுவதன் மூலமாக இந்த புதுவை மாநிலத்துடைய தலையெழுத்தை மாற்ற முடியும் என்பதை புதுவை மாநிலத்திற்கு உணர்த்துகின்ற வகையிலே தான் இந்த மாநாட்டை இங்கே கூட்டியிருக்கின்றோம். கட்சி மாறுறதும் அப்புறம் இப்படி பேசுறதும் அரசியல்ல சாதாரணமப்பா. புதியதோர் புதுவை செய்வோம், புதுவை அரசியலின் புதிய அத்தியாயம்னு மக்கள் நீதி மய்யம் கட்சியோட புதிய அலுவலகம் திறப்பு குறித்து கமல்ஹாசன் ட்வீட் பண்ணியிருக்காரு. பொதுச் செயலாளர் என்ற அந்த பதவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனின் வாயிலாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பதவி. அப்படி பொருட்செயலாளர் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பதவியை மீண்டும் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. அடுத்து வருவது பொதுச் செயலாளரா ஒருங்கிணைப்பாளரா அனல் பறக்கும் விவாதம். உழைப்போ உழைப்போ. ஆகவே பெரியோர்களே தாய்வார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை